டே கணேசா, அந்த என்ன கிணடு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல என்ன இருக்கு? ஆனா வரமாட்டேங்குது. என்னடா, காலையில இருந்து சகனத்தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன், சொல்லிவிட்டியா? ஏண்டா, என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. அடிய சக்கரத்தி, உனக்கு அம்புடி திமுறா? அத்தாச்சி அத்தாச்சி, திரும்பவும் அவ வேண்ட வர்றா, நான் போய் மருத கூட்டி வந்துட்டுமா? அவளை துரத்த மருந்து எதுக்கு? இந்த விளக்கமானே போதும், பெஞ்சாமனை வீசி பிடிக்க வீசி. ஐயோ, போலீஸ் சீ போறதே. நீ வருகன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். யாரு கூப்பிட்டியா? என்ன சர்க்கிள் ஐயா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாமே போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா அவங்க வேலையை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா காட்டுங்க, நான் கூட அந்த மாதிரிதான் கேட்டேன். இந்த ஊர் சாங்கிறதுக்காக மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பெரிய கிரிமினல் ஏற்பாடு பண்ணிருக்க மேடம். முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசிய போடுங்க. நான் என்ன மாட்டம், நான் சொன்னேன். ஏத்தா, நீ என்ன பெரிய ஊசியா போட போற? சேலை தைக்கிற மாதிரி முட்டு முட்டு ஊசி போட போற? பயப்படாதா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யாரு இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிள விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருது நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, ஆடு திருநத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க, நீங்க பெஞ்சில உட்காந்துருக்கீங்க, நீங்க என்ன மாடா? இல்லண்ணே, மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எதுவும் திருடல, என் கேஸே வேற. அண்ணே, ஒரு பீடி கொடுங்கண்ணே. யோ, அதெல்லாம் பழக்கம் இல்லையா? அண்ணே, சட்டை கேட்டாம இருக்கீங்க, இன்னும் சாத்துப்படி ஆகலையா? என் நேரம் விடாது, இதெல்லாம் அவளால வந்தது, அவளை சும்மா விட மாட்டேன். பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அமிச்சாங்க. அப்படியா? ஏன்பா மருது? ஏன்பா, இனிமையாவது ஒழுங்காயிரு. சர்க்கார் உத்தியோகஸ்தங்க வந்தா மரியாதையா நடந்துக்க. போப்பா. இந்த ஊர் பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அதை இந்த ஊர்க்காரங்க புரிஞ்சுக்காததுனால என் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. பட் நான் அதை பெருசா நினைக்கல. நீங்களும் அதை பெருசா எடுத்துக்காம நான் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். உனக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே புடுங்கிடுவியே. என் மாமரியே டேசல கொண்டு போய் உட்கார வச்சவளாச்சே. உனக்கு ஊடு கொடுத்தா எங்க எல்லாரையும் செயல கொண்டு போய் எல்லாம் அடிச்சு விடுவ. நீ இந்த ஊரை விட்டு போனத்தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். என்ன சித்தப்போ குத்துக்கலாட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் அப்போ சொல்லுங்களாப்போ. ஏமா, நீ வந்த வேலைதான் இந்த ஊர்ல முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன, சட்டு புட்டு கிளம்ப வேண்டியதானே? இல்ல சார், உங்க ஊர் மாதிரியே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு எல்லாம் நான் போய் தடுப்பூசி போட வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போக வர பஸ் வசதி இங்கதான் இருக்கு. அதனாலதான் நான் இங்கேயே தங்கிடலாம் நினைக்கிறேன். சித்தப்போ ஏமாந்துராதீங்க, இவ ஊருக்கு ஊசி போடுறது முக்கியம் இல்ல, நம்ம ஊரு கட்டுப்பாடுதான் முக்கியம். ஆமா ஆமா, நீ இங்க தங்க நினைக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. நல்லபடியா ஊரை காலி பண்ணி போய் சேரு. கரெக்ட் சித்தப்போ. மன்னிச்சிருங்க சார், வீடு தரமாட்டேன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா ஊர்லயே தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்ல. நான் இங்கதான் உங்களோட தான் தங்க போறேன். குட் பை. அடியாத்தி, என்ன சித்தப்பு இப்படி ரப்பு பிடிச்சவளா, ராங்கி பிடிச்சவளா இருக்கா? அம்புட்டு சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு போறாள. ஏன் சித்தப்பு, இவ எங்க தங்குவா, எப்படி தங்குவா? கூடலிங்கம், நீ குடுத்து வச்ச வேண்டா, தப்பிச்சுட்ட. ஏன்டா வளர்த்துச்சல் கொட்டுறீங்க? கை தேங்காய் பண்ண மாதிரி ஊதிக்கிட்டு வலியோ வலியன்னு வலிக்குது. அம்மாயோ குடலிங்க. பாப்பா, ஸ்டேஷன்ல இருந்து எப்ப விட்டாங்க மருது? சாயந்தரம் தான் விட்டாங்க. ஆமா, இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, கையில என்ன? அதை ஏப்பா கேக்குறேன், நம்ம ஊர்ல புதுசா டெண்டு கொட்டை வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன படம் போட்டுருக்காங்கன்னு எட்டி பார்த்தேன், மடக்கி வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டாப்பா ஊசியே. அட, அந்த புள்ள தங்கறதுக்காக போட்டு வச்சிருந்த டெண்டு கொட்டாய்க்குள்ள போயிட்டியாக்கு. ஓஹோ, டென்ட் கொட்டாக போட்டு தங்கிருக்காளா?
அது எங்கடா இருக்கு? நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல. ஏய் உன்னதான். என்ன? இப்போ உன் டென்ட் நான் இறக்க போறேன், பொம்பளையாச்சான்னு பாக்குறேன், கட்டிக்கிற துணிமணி இருந்தா எடுத்துக்க. கொளுத்தனம்னு வந்துட்ட, அப்புறம் அதுல என்ன தர்மம் நியாயம்? நீ எதுக்காக வந்தியோ அத சீக்கிரமா முடிச்சிட்டு போ. ஏய் உனக்கு ரொம்ப திமிரடி. நினைக்க தெரியல, பக்கத்துல இங்க தோட்ட வீடு இருக்கு, அங்க நீ பாதுகாப்பா இருக்கலாம். எந்திரிச்சு வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் சொல்றத கேளு, மழை பலமா வருது. எந்திரிச்சு வா. இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன். நாங்க போறோம். வாங்க. என்ன பாக்குறீங்க? இது உங்க வீடு தான். உள்ள வாங்க வாங்க. டென்ட் கொட்டாய பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சின்ன வயசுல என் கூட படிச்ச ஒருத்தன் டவுன்ல இருக்கான், அவன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. நான் கூட அடுத்து சொல்லல, உங்களை சொன்னேன்.
சந்தியா. அடடே நீங்களா, வாங்க வாங்க. அப்பா நான் சொன்னேன் மருது இவர் தான்ப்பா. ஹலோ, ஐ எம் கௌரி சங்கர். உனக்கு யாருமே இல்லைன்னு இவர் அப்பாங்கிறியே. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். சந்தியா என்னுடைய மக, நான் உடைய அப்பா. ஆனா உண்மையிலேயே அவ யாரோ நான் யாரோ. சார் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் மருது மெட்ராஸ்லயே, என் தமிழ்நாட்டிலேயே பெரிய மருந்து கம்பெனிக்கு சொந்தக்காரன் தான். என்னுடைய கப்பலில் தான் சந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பெனில சந்தியா மட்டும் என்ன பெருசா கவர்ந்துட்டா. அமெரிக்காவில் இருந்த என்னுடைய ஒரே மகனுக்கு அவளை கட்டி வச்சு என்னுடைய மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம் வேண்டாம்னு அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு என் மகனுக்கும் சந்தியாவோட போட்டோ அனுப்பி அவனுடைய சம்மதத்தையும் வாங்கினேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். கல்யாணம் நாளும் வந்துச்சு, முகூர்த்த நேரமும் நெருங்கிச்சு. ஆனா ஏன் உங்க பையன் அமெரிக்கால இருந்து வரலையா? வந்தா பாஸ்ட், ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டியோட. நீ ஏமா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? ஜஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன் லைக் எ ட்ரீம். மனது என் பையனை நான் வீட்டை விட்டே திறந்துட்டேன். மன்னிச்சிருங்க சார், இங்க வந்ததும் உங்களை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு மரியாதையே இல்ல. ஆனா இப்ப என் மனசுல நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம், அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். ஃபேர்வெல் டு விஸ்கி. இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான். ஏண்டியாத்தா உன் மாமா விஷயத்துல சாக்கர் யாரு சாக்கர் யாருன்னு சொன்னே கேட்டியா? நீ சுத்த தெங்கனையா இருக்கேடி. நீ இத பாரத்தாச்சு, என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் நான் புருஷ பத்தி சொல்லிடுவா. ஆமா எனக்கு என்னடி வந்துச்சு, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிர கூடாது இல்ல, அதுக்காக தான் இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க, காத்திருந்தவன் புருஷன நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? அடே பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன அத்தாச்சி, இன்னும் இம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன், அதையெல்லாம் கேட்டீங்க அசந்து போயிருவீங்க. அசந்த பாப்பா வரவு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? பாப்பா தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது, நீ எனக்கு அக்காவா பிறந்த. ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த, உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேங்க்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ நினைக்கலப்பா, ஆனா இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல. நீ சாப்பிட்ட எச்சையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத எத்தனை நாளைக்கு பாத்துருப்ப தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்பு வளர்த்துக்கிட்டதுக்கு என்ன என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல தம்பி, இதுவரைக்கும் அவளை பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சு நினைச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீ ஆம்பள மனச மாத்திக்கலாம், சந்தியான ஒருத்தி நான் பார்க்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன் இப்ப நீ கிளிக்கிற கூட்ட நான் தாண்டவே மாட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத வாக்கு கொடுத்துட்டேன். வர்ற புதன்கிழமை
கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இப்ப இவ என் வயித்துல பிறந்திருந்தான்னா நான் உன்னை இப்படி தர கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தருக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எவ வயித்துலயோ பிறந்து என்னையா ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காள் இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்ன கட்டி வைக்கலன்னா கும்பட்ட கையவே கோடாலியால வெட்டின மாதிரி இல்லப்பா. எம்பிட்டு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமல்ல என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. கடைசி ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும், நான் வரேன். இதுக்கு பேர்தான் விதி. இதை ஏத்துக்கிறது நம்ம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்?